Hello, hi everyone. This is Daniel David, music composer and filmmaker. The video is already in a trial. Thank you for the response. In video, there are some people who are watching. They are all fans of me. I'm happy to be here. And என்னோட மியூசிக் இது வரைக்கும் நீங்கள் சப்போர்ட் பண்ணதுக்கு மிகப்பெரிய நன்றி, தேங்க்யூ. ஒவ்வொரு டைம் ஈச் டைம் நான் விடுற அந்த வீடியோ வந்து இவ்வளோ போகணும் அவ்வளோ போகணுன்ற அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ்லாம் எனக்கு கிடையாது. ஜஸ்ட் என்னை சார்ந்த சில ஃப்ரெண்ட்ஸ், அவங்க சார்ந்த சில ஃப்ரெண்ட்ஸ் அவங்க சந்தோஷப்படுறது எனக்கு பெரிய சந்தோஷமாக இருக்கும். அண்ட் அது போல தான் என்னோடய ஒவ்வொரு முயற்சியும், என்னோடய ஒவ்வொரு ஃபிலிம்ஸ் ஆகட்டும், என்னோடய ஒவ்வொரு சாங்ஸ் ஆகட்டும், அதெல்லாம் நீங்கள் கொடுத்த சப்போர்ட்டெல்லாம் தான் இவ்வளோ தூரம் வந்துச்சு. அண்டு இந்த வீடியோ எதுக்குன்னா, இந்த மேக்கிங் ஆஃப் நீலவா ட்ரைலர் பார்த்துருப்பீங்க ஆல்ரெடி. அந்த ஃபிலிமை பற்றின ஒரு வீடியோ தான் இது. இந்த மேக் நீலவா இது எப்படி ஸ்டார்ட் ஆச்சு, இது எங்கேருந்து ஸ்டார்ட் ஆச்சு, இந்த ஸ்டோரி அப்படி எப்படிப்பட்டு இதெல்லாம் வந்து க்ரியேட் ஆச்சுன்றது தான் இந்த ஆக்சுவலாக. ஃபஸ்ட்டு வந்து ஒரு 4 இயர்ஸ் பேக் வந்து நான் வந்து ஒரு சின்ன ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டுருக்கேன். இப்போ பிஸ்னஸ் பண்ணிட்டுருக்கப்போ என்னோடய பிரதர் வந்து என் அப்பா மீட் பண்ண வருவார். இப்போ மீட் பண்ண வர டைமில் ஒரு செக்மெண்ட்டில் வந்து அவர் லைஃப்பில் நடந்த ஒரு இன்சிடென்ட்ஸ் எல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. அப்போ அந்த ஸ்டோரி வந்து எனக்கு ரொம்ப இன்ஸ்பயர் ஆகிட்டு, சரி இது என்றைக்குன்னா ஒரு ஃபிலிம் மேக்கிங் பண்ணுன்ற ஒரு ஆர்வம் வந்துச்சு. ஸோ த ஃபஸ்ட் பாயிண்ட் வில் பி ஸ்டார்டிங் ஃபார் 2016 ஐ திங்க். இப்போ அங்கே தான் ஸ்டார்ட் ஆச்சு இதோட கதை. சரின்ட்டு அப்படியே மறந்துட்டேன். அப்புறம் அதுக்கப்புறம் நான் பிஸ்னஸ் எல்லாமே போச்சு, போயிட்டு ஒரு மியூசிக்கு லைஃப் போயிட்டு இருக்கும். தென் ஒரு 3 மந்த்ஸ் முன்னாடி நான் போனேன் ஒரு காம்படிஷனுக்காக ஒரு ஃபிலிம் பண்ணலான்ட்டு பிளான் பண்ணேன். நானே என்னோடய டீமு எல்லாமே பிளான் பண்ணோம். பிளான் பண்ணுறப்ப என்னாச்சு, இதோட ப்ராசஸ் வந்து லொக்கேஷன்லாம் பார்க்க கிட்டத்தட்ட தேனி, மூணார் இவ்வளோ தூரம் போயிட்டு ஒரு லொக்கேஷன்ஸ் எல்லாம் பார்த்துட்டு தென் ஆர்டிஸ்ட்டு அது இதெல்லாம் செலக்ட் பண்ணிவிட்டு இதெல்லாமே ப்ராசஸ் ஆச்சு. பட் அது எக்ஸிபியூஷன் ஆகிறதுக்கு எங்கள்கிட்ட வந்து ப்ரொடியூசர் கிடைக்கல. அப்புறம் சரி நான் ஓனாகவே அதை ப்ரொடியூஸ் பண்ணலாம் பார்க்குறப்ப அந்த டைமில் வந்து என்கிட்ட கொஞ்சம் பட்ஜெட் வந்து ப்ராப்ளம் ஆச்சு. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன், சரி ஓகே அப்படின்ட்டு அது ஸ்கிப் பண்ணிவிட்டேன். சரி வேறு என்ன பண்ணலான் அப்படி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப தென் ஐ ஸ்டார்டட் ஃபார் திங்கிங் இந்த ஸ்கிரிப்ட் எடுக்கலாமா. இந்த ஸ்கிரிப்ட் எடுத்தால் கூட இது ரொம்ப கொஞ்சம் பெருசாக இருக்குமே, இது ஆக்சுவலாக வந்து ஃபியூச்சர் ஃபிலிம்காக பண்ணுற ஒரு ஷார்ட் ஃபிலிமாக இருந்துச்சு. இந்த ஃபிலிம் வந்து ஒரு ஃபியூச்சர் ஃபிலிம் பண்ணுறதா நான் பிளான் பண்ணேன். சரி இப்போதைக்கு ஒரு காம்படிஷனுக்கு இது பண்ணலான்றதுக்காக நான் என்ன பண்ணேன், சரி இதே பண்ணலாம் அப்படின்றதுக்காக என்ன பண்ணேன், ஜஸ்ட் ஐ ஸ்டார்டட் ஃபார் ரைட்டிங் ஒரு சின்ன சினாப்சிஸ் எழுதுகிறேன். சினாப்சிஸ் ஃபஸ்ட்டு ஒரு ஐடியாவாக தான் இருந்துச்சு, இது ஒரு இப்படி போவோம் இப்படி வரும்ன்ட்டு. தென் ஐ ஸ்டார்டட் ஃபார் சினாப்சிஸ். சினாப்சிஸ் சேர்ந்துட்டு என்னோடய ஃப்ரெண்டு முனி, என்னோடய அசோசியேட் டைரக்டர் அவர் தான். ஸோ வி டுகெதர் ஒர்க் ஃபார் மோர் தென் 10 இயர்ஸ் போத் ஆஃப் இந்த ஃபிலிம் மேக்கிங் அண்ட் டிஸ்கஷன்ஸ் அண்ட் வாட் எவர் இட் இஸ். அசோசியேட்னு சொல்ல முடியாது, அண்ட் என்னோடய பெஸ்ட் ஃப்ரெண்ட் அண்ட் வி க்ரோ அப் இன் ஃபிலிம் மேக்கிங் ஆஃப் ஈச் அதர். அப்புறம் இந்த ஒரு ஐடியா சொல்லிட்டு அவன்கிட்ட சொன்னேன். சொன்னோடனே மச்சான் இது நல்லா இருக்குன்னா ஒர்க் அவுட் ஆகும் போல் ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்னு சொன்னேன். சென் தென் ஐ ஸ்டார்டட் ஃபார் ரைட்டிங் ப்ராசஸ். ரைட்டிங் ப்ராசஸ் பண்ணுறப்ப எனக்கு என்னாச்சு, பெரிய பெரிய சேலஞ்சஸ் இருந்துச்சு. ஆனால் ஃபஸ்ட் நான் ஸ்டார்ட் பண்ணுறப்ப இது ஒரு பெரிய மெட்டீரியல் ஆஃப் ஒரு ட்ரக்கை வச்சு யூஸ் பண்ணோம், அப்புறம் ரொம்ப லாங் ட்ரைவ் போனோம். ஏன்னா இந்த ஆன்லைன் ஸ்டோரியை வந்து ஒரு டிரைவரோட லைஃபோட இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுற ஸ்டோரி. ஸோ இதுக்கு த வே ஆஃப் ப்ரொடக்ஷன்ஸ் அண்டு ட்ராவலிங்கு இதெல்லாம் வந்து நான் பிராடாக தான் யோசித்தேன். அதுக்கப்புறம் வந்து சரி இதை வந்து ஒரு சின்ன ஃபிலிமாக பண்ணலாம், லைக் இது ஒரு ஒரு ஷார்ட் ஃபிலிமும் கிடையாது அண்ட் ஒரு பைலட் ஃபிலிம் கிடையாது, இது வந்து ஒரு ஃபிலிமாக இருக்கணும். லைக் வந்து இது எந்த இடத்துலையும் வந்து ஒரு ஷார்ட் ஃபிலிமாக வந்து கன்வே ஆகிடக்கூடாது ஆடியன்ஸுக்கு. அண்ட் வந்து இது வந்து ஒரு இது பண்ணியிருக்கணும், ஒரு ஃபிலிமாக பண்ணலாம் அப்படின்ட்டு ஐ ஸ்டார்டட் ஃபார் ஒர்க்கிங் ஃபார் ரைட்டிங். ரைட்டிங் வந்து ஒரு 3 மந்த்ஸ் வந்து உட்காந்து நான் வந்து சென்னையில் வந்து ரூமில் உட்காந்து நான் எழுத ஆரம்பித்தேன். எழுத ஆரம்பித்தேன், கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆச்சு. ஒரு கட்டத்தில் வந்து ஒரு சினாப்சிஸ் கம்ப்ளீட் பண்ணேன்.
கம்ப்ளீட் பண்ணிட்டு சரி இதுக்கு ஆர்டிஸ்ட் வந்து என்ன பண்ணலாம், இப்போ கொஞ்சம் மெச்சூர்டாக இருக்கிற கேரக்டர்ஸ் எல்லாம் வேணும், அண்ட் இதுக்கு கரெக்டான ஒரு ஆர்டிஸ்ட் கூட தான் இந்த படம் வந்து. ஏன்னா ஐ டோன்ட் நோ ஹவு டு மேக் ஏ, இதுக்கு முன்னாடி எனக்கு வந்து யாரிட்டி அஸ்டண்டாக ஒர்க் பண்ணது கிடையாது. அண்ட் வெரி ஜஸ்ட் ஃபிலிம்ஸ் பார்த்து அண்ட் பெரிய பெரிய டைரக்டர்ஸோட ஃபிலிம் மேக்கிங்கை பார்த்து நான் வந்து என்னோடய ஃபிலிம்ஸ் எல்லாம் நான் எடுக்க ஆரம்பித்தேன். ஸோ அதில் எனக்கு இந்த படம் எடுக்கிறதுக்கு நான் இது வரைக்கும் எடுக்கிறதுக்கு இது எல்லாத்துக்குமே ஒரு பெரிய கிரெடிட்னா பாலு மகேந்திரா சார் அண்ட் வெற்றிமாறன் சார் பாலா அண்டு சீனு ராமசாமி ராம் சார் இவங்களோட தாக்கம் வந்து அதுக்கப்புறம் நீ நாகராஜ் மஞ்சுளே உபேந்திரா எஸ் எஸ் ராஜமௌலி சார். ஸோ இவங்கெல்லாம் என்னோடய ஒரு இன்ஸ்பைரிங் ஃபிலிம் மேக்கர்ஸ். அவங்களோட ஃபிலிம்ஸ் பார்த்து பார்த்து தான் நான் வந்து என்ன பண்ணேன், நான் ஐ வாண்ட் டு பிகேம் ஏ லைக் ஏ ஃபிலிம் மேக்கர்ஸ். ஃபஸ்ட் நான் ஒரு கம்போசர் அண்ட் ஆஃப்டர் தட் மை டெஸ்டினி வாஸ் ஃபிலிம் மேக்கிங். ஸோ இந்த ஃபிலிம் ஸ்டார்ட் பண்ணேன், ஸ்டார்ட் பண்ணிவிட்டு சரி ஆடிஷன் ஸ்டார்ட் பண்ணேன். ஆடிஷன் ஸ்டார்ட் பண்ணுறப்ப என்னாச்சு, ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு மூணு பசங்களை ஆடிஷன் பண்ணேன். சில பசங்க நல்லா பண்ணாங்க, சில பசங்க என்னாச்சு அந்த கேரக்டருக்கு சூட் ஆகுது. ஏன்னா இந்த ஃபிலிமை பொறுத்த வரைக்கும் கேரக்டர் பேஸ் தான் இம்பார்ட்டண்ட். ஸோ ஆர்டிஸ்ட் எந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்களோ அந்தளவுக்கு அந்த ஃபிலிம் வந்து ஸ்ட்ராங்காக இருக்குன்றது என்னோடய நம்பிக்கை. தென் ஐ ஸ்டார்டட் ஃபார் ஆடிஷன்ஸ். ஸோ ஆடிஷன்ஸில் நான் என்ன பண்ணேன், எல்லோரையும் கொஞ்சம் பார்த்தேன். பார்த்துட்டு ஒரு மேக்ஸிமம் ஒரு 50 to 100 பீப்புள்ஸ் வந்து ஃபில்டர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஒரு ரெண்டு பேர் சூஸ் பண்ணேன். அதில் ஒருத்தர் தான் வந்து இந்த படத்தோட மெயின் லீடாக நடிச்சது மைக்கேல். அவர் வந்து என்னோடய ஃப்ரெண்டோட தம்பி ஜீவாவோட ஃப்ரெண்டு. ஸோ அவரை வந்து பிடிச்சி அவர் பண்ணதாக அவர் ஐடியா பண்ணி கரெக்டாக அது மேட்ச் ஆச்சு. தென் இன்னொரு லீடில் நடிக்கிறது வந்து ஷர்மி. ஷர்மி ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி வந்து ஹரிணி ஹிட்ஸ் அர்ஜுனில் வந்து ஒரு சின்ன கேரக்டர் அக்கா ரோல் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்கள வந்து இந்த கேரக்டரில் லீடாக பண்ணாங்க. முதலே நான் அவங்கள்ட்ட பேசியிருந்தேன், பேசிட்டு ஒரு டெஸ்ட் ஷூட் எடுத்தேன். எடுக்கிறப்ப எனக்கு ஆப்டாக இருந்துச்சு அண்ட் ஷீ டூயிங் எ குட் பெர்ஃபார்ம் அண்ட் வெரி 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 டேலண்டட். அப்புறம் இதெல்லாம் ஓகே ஆயிடுச்சு, ஆடிஷன்லாம் செட் பண்ணியாச்சு. தென் நான் என்ன பண்ணேன், ஸ்கிரிப்டும் முடித்தேன். முடிச்சுட்டு கம்ப்ளீட் ஸ்கிரிப்டும் முடித்தேன். முடித்து எடுத்து பார்க்குறப்போ ஒரு ஓகே இது வந்து ரொம்ப பெருசாக வந்துடும் போல், பட்ஜெட் வர இல்லை. சரி பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணலாம், அதை எவ்வளோ ஸ்கிப் பண்ண முடியுமோ மேக்ஸிமம் ஷார்ட்ஸ் எல்லாம் ஸ்கிப் பண்ணிவிட்டு தென் ஐ கோ ஃபார் லொக்கேஷன். லொக்கேஷன் போகணும். லொக்கேஷன் போகிறப்போ எங்களுக்கு ஷூட்டிங்கான டைமிங்ஸ் வந்து ஜஸ்ட் ஒரு 10 days தான். இந்த ஷூட்டிங் எப்போ ஸ்டார்ட் பண்ணோம், ஆகஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணி 15th முடிக்கிற மாதிரி இதுதான் பிளான். ஸோ 15th முடிச்சுட்டு September 1st வந்து நான் படத்தை வந்து சப்மிட் பண்ணியாகணும். ஸோ August 1st ஸ்டார்ட் பண்ணி 15th ஷூட்டிங் முடிக்கணும் அண்ட் 15th 30th வந்து போஸ்ட் ப்ரொடக்ஷன்லாம் முடிக்கணுன்றது தான் என்னோடய பிளான். சரின்ட்டு நான் லொக்கேஷன் பார்க்க 31st போனேன், ஜூலை 31st போயிட்டு லொக்கேஷன்லாம் பார்த்துட்டு வந்துட்டு. பட் எனக்கு வந்து பெர்மிஷன்லாம் கிடைக்குமான்றது எனக்கு தெரியல. இங்கேருந்து கிட்ட ஆக்சுவலாக பாண்டிச்சேரியிலேருந்து ஒரு கிட்ட ஒரு விழுப்புரம் கிட்ட மதுகடி போட்டுன்ற ஒரு அங்கே தான் வந்து எங்கள் அண்ணனோட வீடு, அங்கே லொக்கேஷன் பார்க்க போகிறேன். பட் அந்த லொக்கேஷன்லாம் பார்த்த பிறகு எனக்கு ஒரு எக்ஸ்ட்ரா கான்ஃபிடென்ட் வந்துச்சு, ஓகே இதை கரெக்டாக பண்ணிடலாம் அப்படின்ட்டு. தென் அப்புறம் நான் என்ன பண்ணேன், நான் பெர்மிஷன் கேட்டேன் அண்ணன்ட்டு இது போல் எனக்கு ஷூட்டிங் பண்ணோம் இதில் நான் பண்ணேன் அப்படின்னா அவர் ஒரு செகண்ட் கூட யோசிக்காமல் நீ பண்ணிவிட அப்படின்னாரு. இட் இஸ் த ஃபஸ்ட் ஸ்டார்டிங் பாயிண்ட்டு, பிகாஸ் ஒரு 10-15 ஷூட்டிங் எடுக்க போகிறோம், அந்த ஊர்லேயே இருக்க போகிறோம். ஸோ அங்கே இருக்கிறதுக்கான ஒரு பெரிய சப்போர்ட்டு அண்ட் அந்த அந்த இடத்துல இருந்தால் தான் அந்த கதைக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ நம்ம டெய்லி வந்து வந்துட்டு வந்து போனாலும் நல்லா இருக்காது. ஸோ அந்த இடத்துல போயிட்டு இருக்கிறப்ப அந்த மக்களோட அந்த இது அந்த லொக்கேஷன்ஸ் இதெல்லாம் இன்னும் ரொம்ப மர்ஜ் ஆகுன்றதால அங்கே போய் இருக்க ஆரம்பித்தோம். அப்புறம் அங்கே ஷூட்டிங் ஓகே ஆயிடுச்சு. இதோட மெயின் லீடு அந்த நீலாவான்ற ஒரு கேரக்டர் வந்து ஆக்சுவலாக அது எழுந்தே வந்து எங்கள் அண்ணனோட பையனோட கேரக்டர் தான். ஸோ அவனே என்ன பண்ண, அவனையும் கேட்டது போல் எனக்கு ஒரு ஆல்ரெடி இன்னொரு சின்ன பையனை சூஸ் பண்ணியிருந்தான். பட் அவன் பண்ணது நல்லா இருந்துச்சு. பட் இருந்தாலுமே வந்து இவனை பண்ண வச்சா இன்னும் கொஞ்சம் ரியலிஸ்டிக்காக இருக்குன்றதால நான் பண்ணேன். அப்புறம் எங்கள் அண்ணன்ட்ட கேட்டேன், அவர் என்ன பண்ணார், சரி பண்ண விடா அப்படின்னா பர்மிஷன் கொடுத்தாரு. தென் ஐ ஸ்டார்டட் ஃபார் டெஸ்ட் ஷூட் வச்சு பார்த்தா எல்லாமே பர்ஃபெக்டாக இருந்துச்சு. பர்ஃபெக்டாக இருந்த பிறகு எனக்கு என்னாச்சு, தென்
நாளிலேருந்து ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்ட்டு பிளான் பண்ணியாச்சு. பிளான் பண்ணிவிட்டு இப்போ ஸ்டார்ட் பண்ணுறோம் ஷூட்டிங்கை. அதுக்கு என்னென்ன லைட்டிங்ஸ் வேணுமோ, என்னென்ன வேணுமோ, இதெல்லாமே போஸ்ட் ப்ரொடக்ஷனில் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தேன். அந்த டைமில் என்கிட்ட வந்து பைசா கிடையாது, இதெல்லாம் அப்புறம் என்னோடய ஃப்ரெண்டுங்கள்ட்ட அரேஞ்ச் பண்ணிவிட்டு தென் ஐ ஸ்டார்டட் ஃபார் ப்ரீ ப்ரொடக்ஷன். ப்ரீ ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் பண்ணோடனே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸ்டார்ட் ஆனோடனே ஃபஸ்ட் நாள் ஷூட்டிங் போகிறோம், ஃபுல்லும் மழை, என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியல.